ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரியாஸ் டேஸ். இன்றைக்கி நம்மளோட சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் எங்களோட வீடியோவை பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு பொருளை வச்சு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான பொருள் வந்து மைதா மாவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை. நான் மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 200 எடுத்து வச்சுருக்கேன். சக்கரை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு, அந்த பிசைகிறதுக்கு தண்ணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ரோட்டாக் செய்கிற மாதிரி உப்பு போட்டு மைதா மாவு வந்து நான் பிசைய போகிறேன். பாருங்க, இப்போ நல்லா இந்த மாவு வந்து பரோட்டா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து உருண்டையாக வந்து செஞ்சு வச்சிடலாம். இப்போ இந்த ஒரே ஒரு உருண்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு தேய்ப்போமோ அதே மாதிரி நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து தேய்ச்சி வச்சுருக்கேங்க. இந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ எண்ணெய் வந்து நம்ம ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டுங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒவ்வொரு லேயராக எடுக்கிறேன். எடுத்து பாருங்க எந்த மாதிரி டிசைனில் பண்ணுறேன்னு மட்டும் நல்லா பாருங்கள். இந்த லேயர் எடுத்துகிட்டு நடுவில் பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சிட்டு இப்படி ஒரு டேர்ன் பண்ணணுங்க. தெரியுதா, இந்த மாதிரி இந்த 100 பீஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நான் நடுவில் மட்டும் பிடிச்சிக்கிறேன். இதை பிடிச்சிட்டு சுற்றி விட்றேன் கீழே. பாருங்கள் நல்லா ரோஸ் மாதிரிக்கு வந்துருச்சு. கீழே பாருங்கள், இப்போ நான் வந்து சட்டி சூடாயிடுச்சு. ஒவ்வொன்றா நான் அதில் போடுறேன். 4 பீஸ் தாங்க இருக்குங்க. இன்னும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். கடைசியாக இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. சென்ட்ரலில் வந்து விரலை வச்சு இந்த மாதிரி கீழே வந்து டேர்ன் பண்ணி விடணுங்க. அதில் பூ மாதிரி ஆயிரும். கீழே பாருங்கள், உங்களுக்கு இந்த கோன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் பாருங்கள் திருப்பி ஒரு தடவை டேர்ன் பண்ணுறேன். இதே மாதிரி தாங்க எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். அதில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சட்டியில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அது தண்ணி வந்து நல்லா அரை டம்ளர் தண்ணியாக வந்து சுண்ட வைக்கிறோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சீனி போடுறோங்க அதில். ஏன்னா சீனி வந்து நம்ம தொளிச்சு தான் விட போகிறோம். அதில் நம்ம முந்தி காலத்தில் இனிப்பு சேவு சாப்பிடுவோம்ல, அந்த டைப்பு தாங்க இதுவும். நல்லாயிருக்கும், கொதிக்கட்டுங்க. தண்ணி நல்லா சுண்டிருச்சுங்க, சுண்டிட்டு வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா சீனி, அதை அதில் நான் போடுறேன். நம்ம நல்லா கரைச்சி விட்டுருவோம் தண்ணியில். நல்லா திக்காக ஆகணுங்க. இது பாருங்க நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சுங்க. இதை நான் வந்து மாத்துறேன் ஒரு பவுலில். பாருங்க நல்லா அழகாக வந்திருக்கு. ஒரு ரோஸ் பூ மாதிரிக்கு டிஃப்ரெண்ட்டாக இங்கே இருங்க. சின்ன குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே இது வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. இப்போ 100 பாத்திரத்தில் நான் முதலே வந்து சக்கரை பாகு வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு, பாகு நல்லா திக்காக ஆயிட்டு இருக்கு. பாருங்க இது அப்படியே ஆற விடணுங்க. பாருங்கள் ஜீரா பாகு ஆகிடுச்சு. இது நான் அப்போ இதில் வந்து லைட்டாக தொளிச்சு விடுறேன். கொஞ்சமாக ஊற்றினாவே போதுங்க. இதை அப்படியே பரட்டி விட்டுருங்க, புளிச்சு விடுங்க. ஒரு 5 இது வந்து ஜீராவை வந்து நல்லா ஊறணுங்க. நீங்கள் ஒரு 5 அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை பாகு வந்து அதில் எப்படி இருக்கும், வெள்ளை வெள்ளையாக சீனியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.